வணக்கம். டாக்டர் ஏஜே ஃபேமிலி ஹெல்த் சேனலுக்கு வரவேற்கின்றேன். ஆண்கள் மற்றும் பெண்கள் தொடர்பான தாம்பத்திய உறவு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த உடல் வெப்பமாகிறதுனால, ரொம்ப அதீதமான உடல் சூட்டுனால அதில் அடிக்கடி விந்து வெளியாதல், அது விரைவில் விந்து வெளியாகுதல், உடலுறவு முடிக்கிறதுக்கு முன்பாகவே விந்தணுக்கள் வெளியாகிற பிரச்சனை, இங்கிலீஷில் ப்ரீ மெச்சூர் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன நம்ம மாற்றாக நம்ம என்னெல்லாம் வீட்டிலே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் ஒன், உடல் வெப்பம் மிகுதியாக இருக்கிறதுனால துரித ஸ்கலிதம் அல்லது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம உடல் வந்து எப்பொழுதுமே வெப்பம் நிறைந்தது தான். வெப்பம் தான் உயிர் ஆற்றல். வெப்பம் குறைந்து போச்சு அப்படின்னா உயிராற்றல் குறை, ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனவே வெப்பம், நம்ம உடல் வெப்பம் வந்துட்டு எப்போவுமே நார்மலாக இருக்கணும், அதான் நல்லது. ஆனால் சில நபர்களுக்கு என்ன ஆகுனா இயல்பு காட்டிலும் மிக அதிகமான உடல் வெப்பமாகவே இருந்துகிட்ருக்கும். எப்போ பாரு அனல் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி, அனல் கொதிக்கிற மாதிரி அவங்க உடல் உள் சூடும் அதிகமாக இருக்கும், வெளியிலேயே அந்த வெப்பம் தெரிகிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி அதிகமான உடல் வெப்பம் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கலாம், உடல் ஒரு சமயத்தில்னா ஈஸியாக மசில் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வந்து கொஞ்சம் நல்லா கான்ட்ராக்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், டைமிங் கிடைக்கிறது. ஸோ இந்த வெப்பம் அப்படின்னாலே மசில் ரிலாக்ஸாக இருக்கும், இரத்த குழாய்கள் ரிலாக்ஸாக இருக்கும். அதுவே இதுக்கு ஆப்போசிட்டாக குளிர்ச்சி அப்படிங்கிறது இரத்த குழாய்கள் கன்ட்ராக்ட் ஆகிருக்கிற நிலை. எனவே அதிகமான உடல் வெப்பம் மசிலை ரிலாக்ஸ் பண்ணுது, இரத்த குழாய்களை ரிலாக்ஸ் பண்ணுது. இப்போ இதன் காரணம் என்னாகும் அப்படின்னா ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ்லேயே உடல் உறவு முடிகிறதுக்கு முன்பதாகவே அணுக்கள் குயிக்காக எஜாகுலேட் ஆகிடும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உடல் வெப்பத்தை கொஞ்சம் இயல்பை காட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதுக்கு மாறாக நிறைய குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கிட்டு உடல் வெப்பத்தை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணணும் அப்படின்னா, உடல் வெப்பம் அதிகமாக இருக்கிறவங்க நிறைய குளிர்ச்சி உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அப்படியே கான்ட்ரரியாக ரியாக்ட் பண்ணி அவங்களுக்கு தொடர் சளி, தொடர் அலர்ஜி, ஆஸ்மா இந்த மாதிரி வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. எனவே உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்காக பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக பண்ணணும். வெளி பிரயோகம் மற்றும் உள் பிரயோகம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. வெளியில் நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். ரெண்டாவது ரெண்டு முறை குளிக்கிறது, காலை ஒரு முறை மாலை ஒரு முறை குளிக்கிறது. காலையில் குளித்தால் நீங்கள் குளிர்ந்த நீரில் குளிக்கிறது நல்லது, மாலை நேரத்தில் இளம் சூட்டில் குளிக்கிறது தான் நல்லது. நீங்கள் என்ன தான் உடல் வெப்பமாக இருந்தாலுமே அதை குறைக்கிறன்ட்டு ரொம்ப குளிர்ந்த நீரில் குளிக்கிறதும் அப்போதைக்கு மீண்டும் உடல் வெப்பத்தை தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கும். எனவே இளம் சூட்டில் இரவு குளிக்கிறது உங்களுடைய உடல் வெப்பத்தை கம்மி பண்ணும். இது வெளியில் பண்ணுறது. உள்ளே நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, உள்ளே எடுத்துக்கூடிய உணவுகளில் முதல்ல வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். அதில் குறிப்பாக ஆயிலில் பொரித்த உணவுகள் உட்கொள்ளும் பொழுது ஜீரண மண்டலத்தினுடைய வெப்பத்தை மிகுதியாக்குது. எனவே அந்த மாதிரி பொரித்த உணவுகள், பலகாரம் சாப்பிட்றது, எண்ணெயில் பொரித்த அசைவம் வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் நிப்பாட்டணும். ரெண்டாவது கொஞ்சம் நல்ல ஈஸிலி டைஜஸ்டபிள் உணவு எடுத்துக்கிறது, தாவர உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது, காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறது, நீர் காய்கறிகளான இந்த சுரைக்காய், வெண்பூசணி, நூக்கல்ஸ் இந்த மாதிரியான உணவுகள் அதிகமாக உட்கொள்கிறது உங்களுடைய ஜீரண வெப்பத்தை வந்து மிதமாக்கும். ஸோ ரெமெடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இதெல்லாம் சாப்பிட்டா என்னுடைய உடல் வெப்பம் கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளாக மூணு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று ஒரு ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணலாம். ஒன்று ரோஜா குல்கந்து. ரோஜா குல்கந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். அது வாங்கிட்டு காலை எழுந்த உடனே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், இரவும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், இளம் வெந்நீர் குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு ஒரு லேசான பாலோ சூட்டில் பாலோ அல்லது வெந்நீரோ எடுத்துக்கலாம். இன்னொரு நாளைக்கு சோற்று கற்றாலே எடுத்துக்கலாம். சோற்று கற்றால் வாரத்தில் 2-3 நாட்கள் கூட நீங்கள் காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ள முடியும். ரெண்டு வேளை வெந்தயம் எடுத்துக்கலாம். காலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, இரவு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மாத்திரம் முழுங்குற மாதிரி அப்படியே தண்ணியில் விழுங்கலாம். இதெல்லாம் உங்களுடைய உள் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சுரல் ரெமெடிஸ். இதை நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம். அதிகமான அலைச்சல், ரொம்ப வெளியே ரொம்ப சுற்றிட்டு வந்து நேரடியாக உடல் உறவு வச்சுக்கிறது, ரொம்ப டயர்டில் உடல் உறவு வச்சுக்கிறது, உடலுப்பு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சு நேரடியாக உடல் உறவு வச்சுக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது விந்து தார எரிச்சல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அணுக்கள் வெளியேறும் பொழுது உங்களுக்கு அந்த உங்களோட ஆணுறுப்பு உள் பகுதியில் எரிச்சல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. உங்களோட பார்ட்னருக்கும் அந்த எரிச்சல் ஃபீல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனவே இந்த மாதிரி அதீதமான அலைச்சல் இருக்கும்பொழுது வெளியில் சுற்றிட்டு வந்து அன்று இரவு உடல் உறவு வச்சுக்கிற தவிர்க்கிறது கூட ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும். மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட்
என்ன சொல்கிறது நம்ம கேட்கவே கூடாத டவுட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா ஃபேமிலி ஹெல்த்துன்னு வரும்போது மற்ற உறுப்புகளுக்கு என்ன நம்ம மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதையை நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புக்கும் நம்ம கொடுக்கணும். எனவே அது சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நம்ம பேசுகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம அது இதை பேசுகிறதுக்கான முக்கியமான காரணம் இது உங்களை ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான். நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.